அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன். இந்த அழைக்கிறான் மாதவன் சேனல் வந்து எனக்கு இந்த வருடம் ஜனவரியிலிருந்து தெரியும். இந்த பிரம்மமுர்த்த வகுப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 21 வகுப்பு காலையில 4 மணிக்கு நடக்கும். இந்த 21 கிளாஸ்ல வந்து என்னோட அனுபவம் என்னன்னா எண்ணில் அடங்காதது. இந்த அனுபவத்தை வந்து நான் இப்ப வார்த்தையால சொல்ல விரும்பல. காரணம், ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு நாள் பயிற்சியில கலந்துக்கிட்டு அன்றைக்குள்ள நாள்தோறும் வந்து நான் அனுபவிக்கிற சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு இன்பம் இருக்கும், முகத்துல வந்து ஒரு புன்னகை இருக்கும். அந்த ஹோல் டே என்னன்னா நம்ம கொடுத்த இந்த கிளாஸுக்கு கொடுத்த அந்த பணமும் நான் பெற்ற அனுபவத்துக்கும் ரெண்டுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. உதாரணமா தன்னைத்தானே கவனிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவனித்தல், விழிப்புணர்வா இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வு, இப்படி பல விதமான டாபிக் வந்து இந்த 21 நீங்க கவர் பண்ணிருந்தீங்க. விழிப்புணர்வா இருக்கிறதுக்கும் இந்த 21 வகுப்பு வந்து ஒரு இன்றியமையாததா இருந்திருக்கு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. நீங்க இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெட்யூல்ல ரன் ஆக போகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsouls.com அப்படின்னு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ப்ரௌசரும் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவுல எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் இன்னைக்கு மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்போ அந்த மாதிரி பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் செய்யாதப்போ, சில ஹேபிட்ஸ்லாம் நம்ம வச்சில்லாதப்போ என்னன்னா, அந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டேஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஏதோ நம்ம வாழ்கூடிய வாழ்க்கையை ஏதோ சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம், இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குதே தவிர, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரோட வாயிலிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கேட்கவே முடியல. ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லைங்க நான் எங்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புராணமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க நல்லாவே இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரவே வராது. ஏன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கலை, அதே மாதிரி சில பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணல. அப்போ இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 6 எளிய பழக்கங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிடேஷன். அப்ப எல்லா வீடியோலையும் இந்த மெடிடேஷனை பத்தி ஏன் அதிகமா சொல்றோம் அப்படின்னா, இந்த மெடிடேஷன் எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்து கூட தான் லிங்க் ஆயிருக்கு. ஸோ தியான பழக்கத்தை நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கும் போது ஈஸியா ஒரு விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணி போகலாம். அதனால தான் எல்லா வீடியிலும் இந்த தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் தெரியாதவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே, நீங்கள் தியானம் செய்தாலே போதுமானது. பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கலி உங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதுவும் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். எப்படி ஒரு லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணி கொண்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எப்படி டிசிஷன் நான் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னா மெடிடேஷன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஹேபிட்டாக நீங்கள் வச்சுங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தர்மம் செய்தல். ஏன் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வேறுபடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது புரியும். அந்த உணர்வாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அதை தான் நான் கிளாஸில் கூட எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு தர்மம் செய்யும்போது உங்களோட உள்ளுணர்வை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குதுல்ல, அதை வந்து வார்த்தைகளால் அதை விவரிக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அப்போ தர்மம் செய்தலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்தால் சந்தோஷம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஷர்ட் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தாண்டி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறையா அந்த பணக்காரவங்க கிட்டலாம் போய் கேட்கும்போது, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னா, பணம் காசு சந்தோஷத்தை கொடுத்ததா அப்படின்னா, 1000 கோடி சம்பாதிக்கும்போது ஒரு 2000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் 2000 கோடியும் சம்பாரிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வந்து மன மகிழ்ச்சியாகவே இல்லை, ஆனந்தமாகவே இல்லை, நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, மற்றவங்களுக்கு நான் செய்த தர்மம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேரோட பதிலாக இருக்குது. அப்போது தர்மம் செய்தலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, உங்களுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். ஸோ 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன் பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? ஏன்னா இப்போ ஆஃபீஸ் ரீதியாக நீங்கள் போகும்போது நீங்கள் அங்கே பெரிய ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பிடிக்காத ஒருத்தவங்க கூட தான் உங்களோட சர்க்கிள் இருக்கும். அப்போ பிடிச்சவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா கூட டெய்லியும்
போய் பேசக்கூடிய நிலையில் நம்ம இருக்க மாட்டோம், இல்லை போய் பேச முடியும்னா போய் ஒரு 20 மினிட்ஸ் பேசலாம், இல்லை என்னால் ஃபோன் பண்ணி தான் பேச முடியுது அப்படின்னா தாராளமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது உங்களோட மென்டலி நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடுவதற்கு ஆஃபீஸ் ரீதியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அனைத்து விஷயங்களும் ஒரு புரிதல் ஏற்படும். எப்போ மைண்ட் எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் உங்களால் யோசிக்க முடியும். ஸோ மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஹாபியை அப்பப்போ நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் கிரிக்கெட் விளாடணும், இல்லை பேட்மிண்டன் பிடிக்கும் அப்படின்னா பேட்மிண்டன் நீங்கள் போய் ப்ளே பண்ணணும், இல்லை எனக்கு வரைகிறதுக்கு பிடிக்குது அப்படின்னா வரைகிறது நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். சில பேருக்கு குக் பண்ணுறது பிடிக்கும், குக் பண்ணுறது நீங்கள் பண்ணணும். எது உங்களுக்கு ஹாபியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, ஏதோ போகிறோம் வரோம், 8 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம், திரும்ப இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறோம், திரும்ப படுக்கிறோம், திரும்பவும் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், திரும்ப 6 மணிக்கு வரோம். இப்படியே நீங்கள் ஒரு ரொட்டீனாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணாதானே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. போகக்கூடிய வேலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையாக இல்லை, ஏதோ பணம் காசு வருதுன்றதுக்காக நீங்கள் அதை போய் பண்ணுறீங்க, அது சந்தோஷமாக பண்ணுறதில்ல அப்படின் போது எப்படி மன மகிழ்ச்சி இருக்கும்? அப்போ அந்த மன மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஹாபியை நீங்கள் நிச்சயமாக அப்பப்போ நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் டெய்லி உங்களால் பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு 1 முறையாவது அல்லது 2 முறையாவது அல்லது 3 நாளாவது ஏதோ ஒரு நாளில் நீங்கள் இந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்கள் நிச்சயமாக வச்சுக்கணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். அப்போ கிராட்டிடியூட் ஏன் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிடச்ச ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது, ஆனால் அதை நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி எனக்கு கிடச்ச ஒரு ஒரு விஷயமும் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான். இப்போது இன்றைக்கி எனக்கு ஒரு சைக்கிள் வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, இல்லை இன்றைக்கி கூட கொடுத்துருக்காங்க கூட கிடையாது, இப்போ என்கிட்ட சைக்கிள் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு. எத்தனை பேர்கிட்ட சைக்கிள் இல்லாமல் நடந்து போயிட்டுருக்காங்க, இல்லைங்க என்கிட்ட 2-வீலர் தான் இருக்குது, கார் இல்லை. 2-வீலர் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லைங்க என்கிட்ட கார் இருக்குது, பெரிய லெவலில் 7-சீட்டர் இல்லை, அந்த சின்ன கார் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இங்கே ஒரு ஒரு விஷயமும் உங்களோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் அந்த கிராட்டிடியூட் அடித்து இன்னும் அது மென்மேலும் உங்களுக்கு பெரிய விஷயங்களாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அப்போ கிராட்டிடியூட் பண்ணும்போது உங்களோட உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. என்னென்னா கிராட்டிடியூட் எழுதுறதுனால, கிராட்டிடியூட் நீங்கள் டெய்லி நீங்கள் நினைக்கிறதால, அதை பற்றி திங்க் பண்ணுறதுனால உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது, மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. உங்களால் இந்த நோயெல்லாம் தீருமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நோய் கூட கிராட்டிடியூட் எழுதுறதுனால தீருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிராட்டிடியூட் எழுதக்கூடிய பழக்கத்தை நிச்சயமாக நீங்கள் வச்சுக்கணும். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கறதும் சரி மன்னிப்பு கேட்கறதும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பல ஹேபிட்ஸ் இருக்குது, இதில் முக்கியமான 6 ஹேபிட்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மன்னிப்பு கேட்டலும் மன்னிப்பு கொடுத்தலும் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மற்றவங்கள ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து குறை பேசியிருப்போம், இல்லை மற்றவங்க நம்மளை எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம குறை பேசியிருப்பாங்க, ஏதோ நம்ம மேலே ஒரு கோபத்திலே இருப்பாங்க. அந்த கோபம் அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபமும் சரி நம்ம மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபமும் சரி உங்கள் லைஃப் லாங் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்போ அந்த ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் கடந்து போக முடியாது, அவங்கள பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வு வரும். நீங்கள் ஒரு வெறுப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. ஒரு அவங்களை பார்க்கும்போதே ஒரு கோபம் வருது, இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட பண்ணிட்டாங்க, இது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது, ஆனால் இவங்கனால அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா அது அப்பயே முடிஞ்சிடும். பல விஷயங்கள் நம்ம கிளாஸில் இந்த ஃபர்கிவ்னஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கதறி கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. இது வரைக்கும் ஃபர்கிவ்னஸ் கிளாஸில் அழுகாத ஆளே கிடையாது, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் அழுவாங்க. என்ன காரணம் கேட்டேன்னா உங்களோட லைஃப் இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போ முடிய போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் தவறு செய்தவங்கட்டையும் சரி, இல்லை என் மேலே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்கட்டும் சரி அதே கோபத்தில் இருப்பீங்களா, இல்லை வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உண்மையான தன்மை எல்லோருக்கும் என்ன வரணும், மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை ஏன் நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அழகாக தான் மாறும். அப்போது இந்த மன்னிப்பு கேட்டலும் மன்னிப்பு கொடுத்தலும் இப்போ மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, இல்லைங்க அதெல்லாம் உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் எரிஞ்சு உளுந்து பேசாமல் சரி ஏதோ தவறு பண்ணிட்டான், தவறு பண்ணாத மனிதர்கள் கிடையாது, சரி மன்னிச்சிடும் சொல்லி மன்னிச்சு நீங்கள் விட விட விட
நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆறு பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களோட லைஃப் மிகப்பெரிய லெவலில் மாறும். மன மகிழ்ச்சியை நீங்கள் அவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணுவீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பல பேரோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ஆடியோ ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், வீடியோ ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. 21 நாளைக்கு முன்னாடி அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க, ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம கிளாஸில் கொண்டு வந்துடுவோம். ரெகுலர் ப்ராக்டிஸில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சில ஹோம் ஒர்க் கொடுத்து அது டெய்லியும் அவங்க வந்து ஒரு 15 to 20 minutes பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது வந்து வார்த்தைகளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான மாற்றம் நிகழும் நிச்சயமாக 200% எல்லோரோட வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் கிளாஸ் தாங்க என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் சொல்லக்கூடிய சில சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சின்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக மாறும். ஸோ இந்த ஆறு ஹேபிட்டை உங்களோட வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.